ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆளினால் அழகராஜா. நம்ம தமிழ் கிங்ஸ் டெக்னாலஜிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். புதிதாக தமிழில் ஒரு டெக்னாலஜியை கற்றுக்கொள்வோம், வாங்க பார்க்கலாம். நாம் இப்போ பார்க்க போகிறது 8.5 இன்ச்சு எல்சிடி ரைட்டிங் டேப்லெட் தான். இது ரொம்ப லோ பட்ஜெட்டு. நம்ம குழந்தைகளுக்கு இல்லை வீட்டில் படம் வரைகிறது, டிராயிங் வரைகிறது, எழுதி பார்க்கறது, மேக்ஸு ஒர்க் அவுட் பண்ணுறது, ஃபார்முலா, அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங்க்கு எல்லாத்துக்குமே இந்த ரைட்டிங் பேட் யூஸ் பண்ணிக்கலாம். அன்பாக்ஸ் பண்ணி எப்படி அதை யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துருக்கலாம். வாங்க பார்க்கலாம். இது அதோட பேக்கிங்கு. பேக் சைடு இதில் அடிஷனல் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேவிங் பேப்பர் அப் டு 1 லாக்னு கொடுத்துருக்காங்க. உள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது அந்த டேப்லெட்டு பார்க்குறதுக்கு நல்லா ஃபேன்சியாக இருக்குது. இது அந்த பென்னு கொடுத்துருக்காங்க. அதோட பேக் சைடு தனியாக சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இது இது எதுக்கு அப்படின்னாக்கா எரேஸ் ஆகாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்காக சுவிட்சு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இங்கே இது வந்து பேட்டரி பட்டன் செல் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணி பட்டன் செல் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்டன் செல்லோட வேலிட்டி 2 இயர்ஸ் பக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக பட்டன் செல் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் எழுதுகிற டேட்டா எரேஸ் பண்ணுறதுக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த பட்டன் தான் நம்ம எரேஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கு கொடுத்துருக்காங்க, பென்னு கொடுத்துருக்காங்க. இந்த அடிஷனில் இந்த பென்னு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம இது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எரேஸ் ஆயிடும். நம்ம என்ன எழுதணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அந்த லெட்டர்ஸை நம்ம எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம டிராயிங் வரையணும் அப்படின்னாலும் நம்ம டிராயிங் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு சிங்கிள் பட்டனில் ஃபுல்லாக டெலீட் பண்ணிக்கலாம். இந்த பென்னு ஜஸ்ட் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க, ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. நல்ல இதை தாங்கும். இதில் வந்து தண்ணி போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லுமே டேட்டாவை ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்கள் வரைஞ்ச டேட்டா எரேஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா எரேஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா பேக் சைடில் இந்த பட்டனை இந்த பட்டன் வந்து கீழே ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழ் பட்டன் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னே நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் அந்த டேட்டா எரேஸ் ஆகாது, ஹோல்ட் ஆகிருக்கும். நீங்கள் அந்த பட்டனை ஆன் பண்ணால் மட்டும்தான் இந்த டேட்டாவை எரேஸ் பண்ண முடியும். சிங்கிள் டச்சில் எரேஸ் ஆகிடும். இது வேண்டவங்க ப்ரொஃபஷனலாக யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம், அதே ஸ்டடி பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க வீட்டில் சவுத்தில் எல்லாத்துலேயும் கிரிக்கெட் இருக்கக்கூடிய இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் வாங்கி கொடுத்தோம்னா இதுலேயும் எழுதி படம் வரைஞ்சி படிக்கும். சவுத்தில் எல்லாம் அடிக்கடி ரீபெயிண்ட் பண்ண வேண்டியதில்ல. இதை கொடுக்கும்போது நீட்டாக எங்கே வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம். குழந்தைங்கிட்ட கொடுத்துட்டோமோ அங்கே வரைஞ்சி பார்க்க செய்ய எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால் இதில் வந்து நமக்கு நல்ல சேவிங்ஸ் இருக்கும். பட் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கு எல்லாத்துக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொடுத்த தகவல் பிரச்சனைச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.